அடுத்ததான் என்ன ஃபேக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்லேருந்து வர நியூட்ரியன்ஸ். ஸோ நார்மலாக வந்து எவ்ரி செகண்ட் வந்து சன்லேருந்து நியூட்ரியன்ஸ் வந்துட்டே இருக்கோங்க. ஸோ அந்த நியூட்ரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர்த்தில் இருக்கிற பீப்புள்ஸ் விட 10 மடங்கு அந்த நியூட்ரியன்ஸ் வந்து அதிகமாக சன் வந்து அனுப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்காரர்களுக்கான தினப்பலனை சொல்கிறதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 28ஆம் தேதி, 12வது மாதம், 2016ஆம் ஆண்டு, மார்கழி மாதம், 13ஆம் நாள், புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இன்றைய நாள் அனுமன் ஜெயந்தி என்பதனால் வேந்தர் டிவி நேயர்கள் அனைவரும் அனுமன் கோயிலில் நடைபெறுகின்ற கைங்கரியத்தில் கலந்து கொள்வது பெரும் சிறப்பை குடும்பத்திற்கு ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நாள். மேஷத்திற்கு இன்றைய நாள் காலையில் 10:20 வரை சந்திராஷ்டிரம் காணப்படுவதை கவனத்தில் கொள்க. அதன் பிறகு படிப்படியாக எதுவாக இருந்தாலும் ஜவாப் ஜாமீன் கொடுப்பதில் இன்று மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தந்தை வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் சாதாரண வாக்குவாதங்கள் கூட மொத்த நிம்மதியும் குடும்பத்தில் கெடுத்து விடலாம். குடும்பத்து தந்தை வழி உறவுகளுடைய தேகாரோக்கியம் சிலருக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்தலாம். எல்லா விதத்திலும் நிதானத்துடன், எந்த பிரச்சனை வந்தாலும் அதை கோபத்தாபத்துடனும் ஒரு படபடப்புடனும் இல்லாமல் கூலாக இருந்து சமாளித்தீர்கள் என்றால் எல்லாவற்றிலும் சக்சஸ் தான். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ காலையில் 10:21 சந்திராஷ்டிரமம் ஆரம்பிப்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் சந்திராஷ்டிரமத்தினுடன் மேலதிகாரிகள், உடன் வேலை செய்பவர்கள், தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதி கெடுத்து விடலாம். உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நாள். குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடன் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியை கெடுத்து விடலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோகமும் அனுகூலங்களும் ஒன்று சேர்வதற்குண்டான பிராப்தங்கள் வெளிவட்டாரத்தில். தொழில், உத்தியோகம், வியாபாரம், பயணங்கள் அருமையான அமைப்பாக காணப்படுகிறது. புதிய அறிமுகத்தால் மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலங்களும் காணப்படுகிறது. அரசாங்க விரோத காரியங்களில் உள்ளவர்களுக்கு மட்டும் தேவையில்லாத சிக்கல்கள் காட்டலாம். குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு திடீரென்று ஏற்படும், அது உங்களால் தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். விட்டு கொடுத்தல் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் மனதிற்கு பிடித்த நல்ல விஷயங்கள். தொழிலமைப்பில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி. எடுத்த காரியத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள். எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுவதுடன் உங்களுக்கு சாதகமான சில விஷயங்கள், நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்த விஷயங்கள்லாம் சாதகமான சூழ்நிலைக்கு கணிந்து வருவது மனதிற்கு சந்தோஷமும் அனுகூலமும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வயிற்றுப்பகுதியில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள சிம்ம ராசிக்காரர்கள் இன்று மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இரத்த காயங்கள் ஏற்படுவதற்குண்டான காரணமான இருக்கிற நாளாக என்பதனால் மிக மிக வண்டி வாகனத்தில் உயரமான இடங்கள், கடினமான தொழிலில் இருப்பவர்கள் மிக கவனம். சிலருக்கு அஜாக்கிரதையால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம். நெருப்பு போன்ற விஷயங்கள் கையாள்வர்கள் கூட நிதானத்துடன் கவனக்குறைவில்லாமல் பார்த்து கொள்வது நன்மை. அவசரம் கூடவே கூடாத நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ரத்தபந்த உறவுகள், பூர்வீக சொத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள கன்னியா ராசிக்காரர்கள் குடும்பத்தில் வாக்குவாதம் வேண்டாம். தேவையில்லாத மனக்கசப்பு, சங்கடங்கள், பெரும் கஷ்டங்கள், பெரும் மன வருத்தங்கள்லாம் ஏற்படும். அதற்கெல்லாம் மொத்த காரணமும் நீங்கள்தான் என்று எல்லோரும் குறை சொல்வார்கள். உங்கள் மீது எல்லாம் சரியாக இருந்தாலும் தேவையில்லாத குறைபாடுகள் பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். மேலும் எடுத்த காரியத்திலெல்லாம் பொறுமை, நிதானம் பல விதத்தில் நன்மையும் அனுகூலம் தரும். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் வங்கி அட்டைகளாக இருந்தாலும் பயன்படுத்துகிறதுக்கு முன்பாக யோசித்து பயன்படுத்துவது நன்மை தரும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை பெற்றுத்தரக்கூடிய நாள். தொழிலில் உத்தியோகத்தில் பெரிய அளவுக்கு சந்தோஷமும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த பதிவு உயர்வுகள் தேடி வருவதற்கும் திடீர் அதிர்ஷ்டத்தால் சிலருக்கு யோக பலனும் வராத பணங்கள் வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளும் மனதிற்கு சந்தோஷமும் அனுகூலமும் பணத்தட்டுப்பாடால் கோபமும் விரக்தியும் இருந்தவர்கள் கூட மாறி சந்தோஷமாக பணத்தை பார்ப்பது மற்றற்ற மகிழ்ச்சி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக இரத்த கொதிப்பு சர்க்கரை நோயாளிகள் சிறிது கவனம். வாக்குஸ்தானத்தில் உள்ள கிரக அமைப்பு கோபத்தை ஏற்படுத்தும். எனவே நிதானத்துடன் இருப்பது பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள். வெளிவட்டாரம் ஏற்றும் தொட்டது துலங்கக்கூடிய காலகட்டம். வரவுக்கு மீறிய செலவுகளும் அதே போல் உழைப்புக்கேற்ற சந்தோஷமும் அனுகூலமும் இல்லாததை கவலைப்பட்டு கொண்டு இருக்காமல் எல்லாம் கூடிய சீக்கிரத்தில் நன்மையும் அனுகூலமும் ஏற்படும். அவப்பேறு ஏற்படக்கூடிய நாள் என்பதனால் மிக மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சந்தோஷம் அனுகூலங்கள் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் மனதிற்கு ஒரு தெம்பும் சந்தோஷமும் காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். இடமாற்றம் மனை மாற்றம் வீடு மாற்றம் போன்ற விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உத்தியோகத்தில் எந்த மாற்றங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது பல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் எதிர்காலத்தில் அனுபவிக்க செய்துவிடும். வீணாக மனக்குழப்பங்கள் ஏற்படுத்தி கொண்டு இதை செய்தால் அப்படியாகுமோ அதை செய்தால் இப்படியாகுமோ என்று நீங்களும் குழப்பி உங்கள் குடும்பத்தினரும் குழப்பாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை தரும். தனுசுக்கு எல்லா விஷயத்திலும் தீர்க்கமான முடிவு ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பு வியாபாரம் பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பயணங்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு திடீரென்று ஏற்படுவதற்கும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் சாதாரண வாக்குவாதங்கள் கூட மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும் என்பதுடன் குடும்பத்திற்கு தேவையில்லாத சில விஷயங்களில் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படுவ விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலம் அனுகூலங்கள் லாபங்கள் மனதிற்கு பிடித்த ஒரு விஷயங்கள் அசையாவசைய பொருள் சேர்க்கை ஆனந்தங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் சிலருக்கு பெரிய கௌரவம் உன்னதமான நிலைமை தொட்டது ஏற்றம் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் சீரும் சிறப்பும் காணப்படுவதுடன் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதுடன் வசதிக்கு மீறிய உங்களுடைய எண்ணங்களெல்லாம் நிறைவேறுவதற்குண்டான அனுகூலமான பிராப்தம் வராத பண அமைப்பு முயற்சியால் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் எந்த பயணமும் நிம்மதியே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலம் உத்தியோகத்தில் பெரிய அனுகூலங்கள் நல்ல செய்தி வருவது தைரியமாக சில முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம் அந்த முடிவுகள் பலர் கேலி கிண்டல்கள் எல்லாம் செய்தாலும் எதிர்காலத்தில் பெரிய அளவுக்கு யோக பலத்தையும் அனுகூலத்தையும் கடல் கடந்து நல்ல செய்திகளையும் எதிர்கள் பலம் முற்றிலுமாக வஞ்சகர் சூழ்ச்சி முற்றிலுமாக முறியடிக்கக்கூடிய நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் முன்வைத்த காலை பின்வைக்காமல் செல்வது யோக பலம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். ஓகே விவசாய, தொடர்ந்து சில வாரமாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரேண்டம் ஃபேக்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வந்திருக்கோம் இல்லையா. ஸோ இன்னையோட அந்த டாபிக் வந்து முடியுது. நாளைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டாப்பிக்கோட உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இஸ் திவ்யா சைனிங் ஆஃப் வித் என்டையர் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். Ah.